பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு தெப்பக்காடு மற்றும் வசினக்குடி பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது குறித்த கள தகவலோடு நேரான நம்முடைய கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரம் என்ன? தேவா, பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணங்களாக பயணமாக தென் மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதனுடைய ஒரு பகுதியாக நேற்றைய தினம் ஹைதரா மற்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் மோடி நேற்று இரவு மைசூர் சென்றார். இந்நிலையில் இன்று காலை மைசூரிலிருந்து தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் பந்திப்பூர் வனப்பகுதிக்கு வந்திருக்கிறார். பந்திப்பூர் வனப்பகுதியில் அங்கு வாகன சவாரி செய்யக்கூடிய பிரதமர் மோடி அதன் பின்னர் 9 மணி அளவில் அங்கிருந்து சாலை மார்க்கமாகவே தமிழகத்தினுடைய எல்லை கக்கநல்லாயில் சோதனைச்சாவடி வழியாக நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் இருக்கக்கூடிய தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வர இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது மசினக்குடி பகுதியில் இருக்கிறோம். இந்த தெப்பக்காடு மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே தற்பொழுது காவல்துறை கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. வானியல் ஹெலிகாப்டர் எந்த இடத்தில் இறங்குகிறது, அது எப்படி செயல்படுத்துவது என்பது உள்ளிட்ட காட்சிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் நேரடியாக காண முடிகிறது. தற்போது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தெப்பக்காடு மற்றும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறையின் ஏடிஜிபி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி சங்கர் தலைமையிலான அதிகாரிகள், 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ஹெலிகாப்டர்கள் மூலம் இந்த சோதனைகளும் தற்போது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய நேரடி காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹெலிகாப்டர்களை தரையிறக்குவது, எந்த இடத்தில் தரையிறக்குவது, எந்த இடத்தில் இருந்து அவரை அழைத்துச் செல்வது உள்ளிட்ட இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னும் 2 மணி நேரத்தில் பிரதமர் மோடி இங்கே வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த தெப்பக்காடு மற்றும் அதனை சுற்றிக்கூடிய பகுதிகள் அனைத்துமே காவல்துறை முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இதனிடையே பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு அவரை வரவேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் ஏராளமானோர் தற்பொழுது மசினக்குடி பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். இது தவிர்த்து இந்த நீலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களும் தற்பொழுது தங்களது பாரம்பரிய உடையில் வந்து பிரதமரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பழங்குடி மக்களும் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்து இருக்கிறார்கள். தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு செல்லக்கூடிய பிரதமர் அங்கு வளர்ப்பு யானைகளுக்கு உணவு அளிக்கிறார். அதன் பின்னர் பொம்மன் பெல்லி தம்பதியை நேரடியாக பார்த்து அந்த ஆஸ்கர் படத்தில் இடம்பெற்றதற்காக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய பிரதமர் மோடி அதன் பின்னர் அங்கிருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகளுடனும் கலந்துரையாடுகிறார். அதன் பின்னர் இந்த சாலை மார்க்கமாக வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த இடத்தில் வைத்து ஆதிவாசி மக்கள் வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள். அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் பிரதமர் மோடி இங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக மைசூர் திரும்புகிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி குருசாமி.